الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله دعاهم فأجابوه فسألوه فأعطاهم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியர்கள், ஜமாஅத்தாபியர்கள், அக்காபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்னை எல்லாம் நல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரால் ஹஜ்ஜுக்குண்டான துல்காதாவுடைய மாதத்தில் நாம் அடைந்திருக்கிற இரண்டாவது ஜிம்மா, சென்ற வாரம் காபாவினுடைய கட்டுமானம் குறித்தும் ஹரமினுடைய எல்லைகள் குறித்தெல்லாம் சென்ற ஜிம்மாக்களில் நாம் காபாவினுடைய கட்டுமானங்கள் குறித்து சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய புனித பிரயாணத்தை முன்னிறுத்தி எல்லோரும் ஹஜ்ஜினுடைய பிரயாணத்திற்காக தயாரிப்பில் இருப்பதால் அவர்கள் குறித்தும் அவர்களின் பயணங்களிலே செய்ய வேண்டிய சில ஒழுங்குகள் குறித்தும் நாம் சில சிந்தனைகளை நமக்கு நாமே யோசிக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பில் நாம் இந்த ஜிம்மாவை அணுக வேண்டியிருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐந்தாவது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. உலகத்தில் அந்த கடமையை நிறைவுபடுத்துவதற்கு அல்லாஹ் அந்தந்த காலங்களில் ஹாஜிகளுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் போடுகிறார். அந்த ஈர்ப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மூளை முடுக்கிலிருந்தும் ஹாஜிகளை வெளியே வர வைத்து காபாவிலே ஒன்று சேர்த்து அல்லாஹ் அளவு பார்க்கிறார். உலகிலே இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அவர்கள் அந்தந்த வருஷத்திலே தங்களுக்கு உண்டான கடமையான ஹஜ்ஜை நிறைவுபடுத்துவதன் மூலம் அவர்கள் ஹஜ்ஜை வாழ வைக்கவில்லை, உலகத்தை வாழ வைக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது லா தகூமு ஸாஅத்தி ஹத்தா யுஹஜ்ஜல் பைத், ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக காபாவிலே போய் அவர்கள் நிற்காத காலம் ஏற்பட்டால் அது அது கியாமத்துடைய நாடாக இருக்கும். ஹஜ்ஜி செய்கிற காலமெல்லாம் கியாமத் என்பது உங்களுக்கு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத்து வராமல் தடுத்து நிறுத்துகிற சக்திகளில் ஒன்று ஹஜ்ஜி செய்கிற ஹாஜிகள். அவர்கள் ஹஜ்ஜை நிறுத்துகிறார்கள் மட்டுமல்ல உலகத்தை நிறுத்துகிறார்கள். ஹதீஸினுடைய தொடரிலே நஜல்லாலே செல்லும் இப்படி சொல்லி முடிப்பார்கள், என்றைக்கு ஒரு காலம் ஹஜ்ஜி செய்வதற்கும் தவாபு செய்வதற்கும் எந்த ஒரு மனிதரும் காபாவிற்கு வரவில்லை என்கிற ஒரு காலம் ஏற்படுமையானால் அன்றைய நாள் வானத்தை பூமியோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுவான், அது கியாமத்துடைய நாள் என்று சொன்னார்கள் செல்லாலே செல்லும். ஹாஜிகள் ஒருவர் கூட தவாபு செய்யாமல் ஒரு காலம் வரும், அது கியாமத்துடைய காலம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால் ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, உலகத்தை வாழ வைக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸிலிருந்து விளக்கம் எழுதுகிறார்கள். கஅபாவில் காபாவுடைய எல்லை குறிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுமானத்தை துவங்கிய காலத்திலிருந்து கயாம நாள் வரைக்கும் நின்றாமல் நிலைக்காமல் நிலைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டம் என்பது தவாஃபும். அங்கே செய்யக்கூடிய சரியும் தவாஃப் நிற்காது.
உலகத்தில் இயக்கங்களில் ஒரு இயக்கமாக அல்லாஹ் தவாஃபை வைத்திருக்கிறான். தொழுகையின் போது மாத்திரம் நிற்கிற தவாஃப், தொழுகை முடிந்தவுடன் சுற்ற ஆரம்பிக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழுகிற காலமெல்லாம் இதயத்தின் துடிப்பு துடிப்பதை போல தவாஃப் உலகத்தின் இருதய துடிப்பு என்று எழுதுவார்கள். ஹதீஸில் ஒரு காலத்தில் காபாவிலே பெருமழை பெய்த காலமெல்லாம் உண்டு, காபாவினுடைய முகடு வரைக்கும் தண்ணீர். அப்படி தண்ணீர் வந்த போது ஹதீஸில் இருக்கிறது, ஹஜரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அவர் காபாவின் முகட்டிலே ஏறி அவர் குதிக்கிறார். முகடு வரை தண்ணீர் இருக்கிறது. பெருமழை பெய்த அந்த நேரத்தில் யாரும் தவாஃப் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில் அவர் குதித்து நீந்தி கொண்டு தவாஃப் செய்தார். மக்கள் எல்லாம் வருகிற வரைக்கும் அவர் ஒருவர் மட்டும் தவாஃப் செய்தார். ஹஜரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தவாஃப் செய்த போது என்னோடு நிறைய பேர் தவாஃப் செய்வதை போல நான் உணர்ந்தேன். அவர்கள் மலக்குகளாக இருக்கலாம், ஜிங்களாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது உணர்வு ஏற்பட்டது. நான் தண்ணீரிலே நீந்தி கொண்டு தவாஃப் செய்தேன். பல மணி நேரம் அந்த தவாஃப் செய்து கொண்டிருந்தேன். அப்படி தவாஃப் செய்கிற போது பார்த்தேன், என்னோடு தவளைகளும் பாம்பும் தவாஃபிலே சுற்றுவதை பார்த்தேன். இது சுபேர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற வார்த்தை. உலகத்தில் அல்லாஹ் இயக்கத்தினுடைய ஒரு பெரும் இயக்கமாக தவாஃபுகளையும் ஹஜ்ஜினுடைய அமல்களையும் வைத்திருக்கிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலம் உலகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பெரும் வாய்ப்பு அது, தங்கள் கடமைகளை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற பெரும் வாய்ப்பு. எல்லோருக்கும் ஈமானை கொடுக்கிறான், ஆனால் எல்லோருக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை அல்லாஹ் தருவதில்லை. அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபின் பாக்கியத்தை தருகிறான். அந்தந்த காலங்களுக்கு தோதுவாய் அந்த ஹாஜிகளுக்கு உள்ளத்தில ஒரு உணர்வை ஏற்படுத்தி நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற ஈர்ப்பை அல்லாஹ் தான் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜிகளை நீங்கள் சந்தித்தால், பிரயாணத்திற்கு போகிற போது நீங்கள் சந்தித்தாலும் துவா செய்ய சொல்லுங்கள். அவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருவதாக இருந்தாலும் நீங்கள் போய் அவரை சந்தியுங்கள். ஏனென்றால் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல் ஹஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகளும் அல்லாஹ்வின் வீட்டில் விருந்தாளிகள். அல்லாஹ் அவர்களை அழைத்திருக்கிறான், வா என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பை பெற்று அந்த விருந்தாளிகளை நீங்கள் சந்தை செய்யுங்கள். துவாவுகும் ஃபஜாபுஹும், அந்த ஹாஜிகள் துவா செய்தால் அது உங்களுக்கு கபூலாகும். ஃபதஹூ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கை நூக்கி பிரார்த்தித்தால் ஃபஅதாஹும், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். இந்த அந்தஸ்தை அந்த ஹாஜிகள் பெறுவதால் நீங்கள் துவாவுக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸில் இருக்கிறது, மதீனாவிலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ரா செய்வதற்காக வேண்டி போகிறார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் போய் உமர் ரலியல்லாஹுவை சந்திக்கிறார்கள். உமர், உம்ரா செய்வதாக நீ நியத்து செய்திருக்கிறாயாமே, காபாவிற்கு போகிறாயாமே என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உம்ரா செய்வதற்கு நான் போகலாம் என்று நியத்து வைத்திருக்கிறேன். நெரிசல்லாலே செல்லம் சொன்ன வார்த்தை, நீ போகிற பிரயாணங்களில் நீ செய்யக்கூடிய அமல்களில் இந்த முகம்மதையும் மறந்து விடாதே, எனக்கும் துவார்த்தை என்று சொன்னார்கள் செல்லாலே செல்லம். உலகமெல்லாம் பெருமானாருடைய துவாவுக்கு தவம் இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் பெருமானாருடைய துவா தான் உமருக்கும் கூட ஹிதாயத்தை கொடுத்தது என்று எழுதுவார்கள். அப்படிப்பட்ட துவாவின் வலிமை கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போகிற உமர் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு, உன் துவாவில் எனக்கு ஒரு இடத்தை வைத்துக்கொள், மறந்து விடாதே என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய துவாவின் வீரியமும் ஆழமும் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதை இங்கே நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹாஜிகளை தங்கைப்படுத்தி அனுப்புதல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாரம்பரியமாகும். ஹஜ் குறித்து ஒரு சில சிந்தனைகள் நாம் இங்கே புரிதல் வேண்டும். மஹல்லாவிலே இருந்து யாராவது இன்றைக்கு ஒருத்தர் ரெண்டு பேரிடெல்லாம் இன்றைக்கு ஹஜ்ஜு குறைந்திருக்கிறது, உம்ரா இன்றைக்கு நிறைய அதிகமாக இருக்கிறது, உம்ராவுடைய வாசல் திறந்திருக்கிறது, ஹஜ்ஜுடைய வாசல் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஹஜ்ஜு கம்பியிலேயே 5 லட்சம் ரூபாய் கிட்ட நெருங்கி இருக்கு.
தனியார் ஹஜ்ஜு ஜல்தியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபாயில் இருந்து தொடங்கி 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான ஹஜ்ஜினுடைய பேக்கேஜுகள் இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் கோடீஸ்வரர்கள் மட்டுமே ஹஜ்ஜு செய்ய முடியும் என்ற நிலைமை வந்தாலும் வரலாம். உம்ராவுக்கு யாரும் போகலாம் என்று இருந்தாலும் கூட கடமையான ஹஜ்ஜை நிறைவுபடுத்துவதற்கு இனி வருங்காலத்தில் ஏழைகளுக்கு சாத்தியம் இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் வந்திருக்கிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், ஃபர்லான ஹஜ்ஜு ஒருவருக்கு கடமையாகிறது என்றால் அவருக்கு அந்த காசும் உடல் ஆரோக்கியமும் போய்விட்டு வருகிற வரை குடும்பத்திற்கு உண்டான குடும்ப செலவினங்களை கொடுத்துவிட்டு போகிற பணமும் கையில் இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு அந்த வருஷமே கடமையாகிவிட்டது. நான் அடுத்த வருடம் பார்த்துக் கொள்கிறேன், இந்த வேலையை முடித்து பார்த்துக் கொள்கிறேன் என்று ஹஜ்ஜை தள்ளி போடுதல் என்பது எந்த முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு தள்ளுபடி செய்கிற வாய்ப்பை வைக்கவில்லை. அந்தந்த நேரத்தில் தொழுகை கடமையாகிற போது தொழுவதை போல ஹஜ்ஜு வருஷத்தில் அவருக்கு கடமையாகிவிட்டால் போய்விட வேண்டும். ஹதீசுகள் அறிந்தான் எழுதுகிறார்கள், ஹஜ்ஜினுடைய கடமை ஒருவருக்கு வந்துவிட்டால் மன் அவாதல் ஹஜ்ஜ பணி ஹஜ்ஜில் ஹஜ்ஜ விஷயத்தில் தாமதிக்க வேண்டாம் விரைவு காட்டுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருடைய நினைப்பு என்னவென்றால் சின்ன வயசிலேயே ஹஜ்ஜுக்கு போய் தாடி வச்சு அது ஒன்றும் சரிப்படாது, கடைசி காலத்தில் நம்ம ஹஜ்ஜு முடிச்சுட்டு அப்படி அல்ல அல்லாட்டு சொல்லி மௌத்தா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெய்யத்தில் நிறைய பேர் ஹஜ்ஜை தள்ளி போடுகிறார்கள். நிறைய பேருக்கு அந்த நெய்யத்து பேசி கல்யாணம் முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிடலாம், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம், எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் போயிருந்தாலும் கடைசியில் அவர் போயிடுறாரு. நரிசல்லாலே செல்லும் ஹஜ்ஜை நீங்கள் நினைத்தால் உடனேயே கிளம்புங்கள். ஏனென்றால் மரணம் வரலாம், நோய் வரலாம், அல்லது நீங்கள் பிரயாணத்திற்கு தயாராகிவிட்டு நீங்கள் போக முடியாத கொரோனா போன்றிருக்கிற காலங்கள் கூட உங்கள் பிரயாணத்தை தடுத்து நிறுத்தலாம். ஆகவே வேகமாக நீங்கள் ஹஜ்ஜை நீங்கள் நியத்து செய்தால் விரைவு காட்டுங்கள் என்று நரிசல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு படிப்பினை உண்டு. பெருமானாருக்கு ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜு கடமையாகிறது. கடமையாக்கப்பட்ட தொழுகை நோன்பு ஜக்காத்து எல்லையெல்லாம் தாண்டி கடைசியாக கடமையாக்கப்பட்டது ஹஜ்ஜு. ஹிஜ்ரி 9 ஹஜ்ஜு கடமை என்று பெருமானாருக்கு வந்தபோது அந்த ஹஜ்ஜு கடமையானவுடன் ஹஜ்ஜினுடைய காலத்தை எதிர்பார்க்கிறார்கள். உம்ராவுக்கு எப்போதும் போகலாம், ஆனால் ஹஜ்ஜு என்பது ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான் போக வேண்டும். துர்கஜியுடைய 8வது இறந்து துவங்குகிறது ஹஜ்ஜினுடைய நாட்கள். துர்கஜி பிறகு 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்கள் தான் ஹஜ்ஜு. இந்த 5 நாட்களுக்குள் செய்தால்தான் ஹஜ்ஜு, இதை தாண்டி செய்தால் அது உம்ரா என்று பெயர். அப்ப தங்க வேண்டிய இடங்களில் தங்கி செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செய்து தொழ வேண்டிய இடத்திலே தொழுது கொண்டு வந்தால்தான் அவருக்கு ஹாஜி என்கிற பட்டம் கிடைக்கும். நரிசல்லாலே செல்லும் ஹிஜ்ரி 9 கடமையாகிவிட்டு கடமையை கையிலே வைத்துக் கொண்டு காலத்திற்கு காத்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் வருகிற போது நரிசல்லாலே செல்லும் எஹராம் கட்டி விட்டார்கள். இங்கே நல்லா கவனிக்கணும், பெருமானார் கடைசி காலத்துல ஹஜ்ஜு செஞ்சாங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து மௌத்தா போயிட்டாங்க என்று நிறைய பேர் தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். அப்ப நம்மளும் கடைசி காலத்துல தான் ஹஜ்ஜு செய்யணும் போல இருக்கு, வந்துட்டு அப்படி மௌத்தா போயிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியாத சிந்தனையில் நிறைய முஸ்லீம்கள். பெருமானாருக்கு ஹஜ்ஜு கடமையானது கடைசி காலம், கடமையானவுடன் அடுத்து துல்ஹஜ் வருகிற போது அங்கே ஹஜ்ஜுக்கு இருக்கிறார்கள் செல்லாலை செல்லும். இங்க என்ன தெரியுது தெரியுமா, ஒருவனுக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் அந்த வருடமே அவன் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பாடம் தான் உள்ளே தெரிகிறது. நாம் கடைசி காலத்திலே ஹஜ்ஜை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது என்பது அவர்கள் புரிந்திருக்கிற முட்டாள்தனமானது. அந்த அடிப்படையிலே நாம் ஹஜ்ஜை நிறைவுபடுத்துதல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதே போல வரக்கூடிய காலங்களில் வயதான காலத்திற்கு ஹஜ்ஜுக்கு வருகிற போது அவர்கள் படக்கூடிய பாடை நாம் அந்த மண்ணிலே நின்று பார்க்க முடிகிறது. கல்வி கற்பதற்கு இளமையிலேயே கற்க வேண்டும், இளமையில் கல் என்று சொல்வார்கள். எந்த கல்வியும் இளமையிலே கற்றுவிட்டால் அது ஈஸியாக நமக்கு வந்து விடும். கல்வி மட்டுமல்ல ஹஜ்ஜும் கூட இளமையிலேயே போய்விடுவது தான் ஆக சிறந்தது. பொருளாதாரம் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது என்று சொன்னால் அது இளமையிலேயே ஹஜ்ஜை முடிந்து விட வேண்டும். அதுதான் ஹஜ்ஜிகளிலேயே ஆக சிறந்த ஹஜ்ஜ் என்று எழுதுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் போய் பார்க்கிற அந்த இடம், நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம், நீங்கள் செய்ய வேண்டிய அமல் என்பது சர்வசாதாரணமானதல்ல.
ஒரு ஹாஜ் தவாப்பிலே போய் சுற்றுகிறார் என்று சொன்னால் ஒரு ஏழு சுற்று தவாப்பு செய்வதற்கு 3.5 கிலோமீட்டர் வருகிறது. 3.5 கிலோமீட்டர்கள் அவர்கள் சுற்றினால்தான் அங்கே ஒரு தவாப்பு செய்ய முடியும். அங்கிருந்து அவர் சகி செய்வதற்கு கிட்டத்தட்ட 800 மீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். அங்கிருந்து சஃபா மர்வாவுக்கு அங்கு 7 சுற்று சுற்ற வேண்டும். அப்படி சுற்றக்கூடிய 700 மீட்டர், அந்த 700 மீட்டரில் அவர் 7 சுற்று சுற்றி வருகிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஆகிறது. தவாப்பிலே ஒரு 3, இங்கே ஒரு 5, கிட்டத்தட்ட அவர் 8 கிலோமீட்டர். அவர் ரூமில் இருந்து எஹராம் கட்டி ஒரு உம்ராவை முடித்து விட்டு வீட்டுக்கு வர வேண்டும் என்றால், ரூமுக்கு வர வேண்டும் என்றால், ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஹாஜி 14 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு ஹாஜி கவனத்தில் வைக்க வேண்டும். வரக்கூடிய வெயில் காலங்களை சகித்துக் கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அவர் ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருதல். இன்னைக்கு எவ்வளவு பெரிய காசு கட்டி பெரிய பெரிய டிராவல்ஸ்ல போனாலும் அங்க நம்ம தான் அமல் செய்யணும். எந்த டிராவல்ஸ் ஓனர் வந்து நமக்கு பதிலி கட்டி செய்ய மாட்டான். அப்ப அந்த இடங்களிலே போய் நின்று தவாப்பு செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் அடுத்தடுத்து உம்ராக்களை நாம் ஆர்வத்தோடு செய்வதற்கும் உடம்பிலே தெம்பு வேண்டும். நாம் யோசிக்கிறோம், இதையெல்லாம் தாண்டி அங்கே வயதான காலத்தில் வந்து நிற்கிற போது அப்போது யோசிக்கிறார்கள், கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோ, பேசி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ, கால் நல்லா இருக்கிறப்பே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சிருக்கலாமோ, இது எப்போ வருகிறது? எல்லாம் முடிந்து கடைசியாக அந்த மண்ணிலே வருகிற போது அவருக்கு ஞான யோகம் வருகிறது. இளமையிலே கல்வியை போல இளமையிலேயே ஹஜ்ஜை முடிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் கவனத்தில் வைக்க வேண்டும். நிறைய பேருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தருவான், அதை பயன்படுத்தாமல் அதை கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு போலான்னு சொல்லி இவர் தள்ளிக்கிட்டே இருக்காருனா, சில நேரங்களிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹஜ்ஜே அவரை விட்டு தள்ளுபடியாகிவிடும், கடைசி காலத்தில் போக முடியாது. அதனால் அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்திலே வரக்கூடிய காலங்களில் முஸ்லீம்கள் கொஞ்சம் கவனத்திலே வையுங்கள். நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் வைத்திருக்கிற பணத்தை வைத்து ஹஜ்ஜி செய்வது என்பது சாத்தியமில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இனி வரக்கூடிய காலம் ஹஜ்ஜினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைக்கிற போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உம்ராவுக்கு சில ஆயுதங்கள் இருந்த போது 30,000 துவங்கிய உம்ரா இன்றைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிற்கிறது. வெறும் 2 லட்சம் ரூபாய், 1.75 லட்சம் ரூபாயில் இருந்த ஹஜ்ஜி இன்றைக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிற்கிறது. இனி ஒவ்வொரு காலமும் ஹஜ்ஜினுடைய அந்த பணம் கட்டுதல் என்பது கூடிக்கொண்டே போகும். நம்ம என்ன கடைசியில் நினைப்போம், 18 லட்சம் ரூபாய் கட்டி ஹஜ்ஜா, அதுக்கு பேசாம வீடு கட்டி செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு பின்னாடி வரும். ஹஜ்ஜு ஃபுல்லாக முடிஞ்சது. ஆகவே இந்த வரக்கூடிய காலங்களிலேயே ஹஜ்ஜை செய்யக்கூடிய நாட்டக்கூடியவர்கள் அதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒவ்வொரு மகந்தாவிலிருந்தும் ஒருவர் இருவராக புறப்பட்டு கொண்டிருப்பதால் அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தி இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். முதலிலே போன வாரமும் நான் சொன்னேன், இந்த வாரமும் ஒரு ஹாஜி வந்திருப்பதால் அவருக்காக வேண்டி மட்டுமல்ல நம் எல்லோருக்காக வேண்டியும் சொல்லுகிறேன். அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், இஹ்ராம் கட்டுகிற போதே அவருக்கு உண்டான சிந்தனை, இது என் ரப்புக்காக நான் செய்கிற அமல். ஏனென்றால் தொழுகையிலே தக்பீர் கட்டுகிற போது அப்படி எண்ணம் வருவதில்லை, நோன்பிலையும் வருவதில்லை. ஆனால் இவர் உடலும் இவருடைய பணமும் சேர்ந்து செய்கிற ஹஜ்ஜில ஒரு பெருமை வந்து விடுகிறது. பிறருக்கு காட்டுதல் என்கிற, பிறருக்காக செய்கிற இது போன்ற சில அமல்களிலே இது முகஸ்துதி வந்து விடுவதால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே இதை மட்டும் தனியாக சொல்லுகிறான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹிற்காக பரிபூர்ணமாக செய்யுங்கள், மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டாம், அல்லது பேறு பட்டத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டாம், இத்தனை தடவை நான் போய்விட்டு வந்திருக்கிறேன் என்கிற எண்ணிக்கைக்கும் செய்ய வேண்டாம், ரப்பிற்காக இருக்கட்டும். இன்னமல்லாமல் பிந்தியார், ஒரு ஆடு வாங்கி அறுத்து இது அக்கீக்காண்டு அறுத்து அக்கீக்கா வாங்கும், குர்பானியுடைய நாட்களில் குர்பானி என்று அறுத்தால் குர்பானி, தர்மம் சதக்கா என்று அறுத்தால் சதக்கா. ஆடு ஒன்றுதான், கத்தி ஒன்றுதான், அறுப்பவரும் ஒருவர் தான், இங்கே அவர் நெய்யத்து செய்வதில்தான் அது வேறுபடுகிறது. ஒரு ஆட்டில் குர்பானியாகவும் மாற்ற முடியும், சதக்காவாகவும் மாற்ற முடியும், அக்கீக்காவாகவும் மாற்ற முடியும். அதே போலத்தான் ஒரு ஹஜ்ஜை அல்லாதிற்காக வேண்டியும் மாற்ற முடியும், எனக்கு என்று சொல்லியும் மாற்ற முடியும்.
அந்த அடிப்படையில நீங்கள் எந்த அமலாக இருந்தாலும் ஹஜ்ஜை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இதில் ரப்புக்கு என்கிற ஒரு தார்மீக கடமையாக நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஹாஜிகள் எப்போது புறப்படக்கூடிய நாளாக இருந்தாலும் அவர் ஹஜ்ஜுடைய நீயத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது உம்ராவாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சது, என்னுடைய பிரயாணத்தை இலகுபடுத்து, அல்லாஹ்விடத்திலே சுக்குர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய பேருக்கு நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம், ஜித்தாக்களை இறங்கி கூட அவர்கள் அட்டாக்களை இறந்து போயிருக்கிறார்கள். வெறும் ஜனாசா மட்டும் திரும்ப ஊருக்கு வந்திருக்கிறார். ஜித்தாவில் இறங்கி மக்காவில் இறங்கி ரூமில இருந்து உம்ரா செய்து முடித்து விட்டார். ஹஜ்ஜுடைய நாள் தொடங்குவதற்கு ரெண்டு நாள் இருக்கிறது நோட்டாகி விட்டார். அப்படிப்பட்ட ஜனாசாக்களையும் நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். துவா ரத்துல் கலா, உங்கள் கலாச்சாரத்தை மாற்றுகிற சக்திகளில் துவாவுக்கு அந்த வலிமை இருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய பிரயாணத்தில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது, நாங்கள் போய்விட்டு வருகிற வரை எங்கள் மனதை மாற்றுகிற எந்த திடீர் சம்பவங்களும் எங்கள் அமலை கெடுத்து விடக்கூடாது, நாங்கள் போகிற அமல் முழுமையாக உனக்காக வேண்டி செய்ய வேண்டும், அதற்குண்டான சக்தியை கொடு என்கிற திரும்ப திரும்ப இந்த பிரார்த்தனைகள் நம்முடைய ஹஜ்ஜினுடைய வழிபாட்டு தலங்களை அதை வலிமைப்படுத்திவிடும் என்று எழுதுகிறார்கள். மூன்றாவது, ஹாஜிகள் அது உம்ராவாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும், நான் சொல்லுகிற எல்லாத்துக்கும் இது பொருந்தும். கடன் இருக்கிற போது அவர் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போவதாக இருந்தால் கடன் கொடுத்தவரிடம் போய் அனுமதி வாங்க வேண்டும். ஒரு உஸ்தாதிடம் மாணவர் லீவு வாங்குற மாதிரி வாங்கணும்னு எழுதுறாங்க, நான் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போறேன், உங்களுக்கு நான் பணம் தரணும், முடிந்தால் கடனை அடைத்து விட்டு போவது சிறந்தது, முடியவில்லை என்றால் அனுமதி வாங்க வேண்டும், நான் ஹஜ்ஜுக்கு செய்கிறேன், உங்களுக்கு நான் இவ்வளவு பணம் தர வேண்டும், வந்து தருகிறேன், ஒருவேளை நான் வராவிட்டாலும் என் பிள்ளைகள் தருவார்கள் என்கிற சாட்சியோடு சொல்ல வேண்டும். கடன் அப்படி எதுவுமே சொல்லாமல் போய் அவர் அங்கு மவுத்தாகிவிட்டால் அவருடைய கடன் இங்கே அடைக்கப்படுகிற வரை அவருடைய ஹஜ்ஜி என்பது கபூலாகாது. இது பெருமானார் சல்லாலேசன் சொல்லுகிற வார்த்தை. ஷஹீதுகளுக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரிசல்லாலே செல்லம் சொன்னார்கள், ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறான். லவ்கான ஷஹீதின் ஹத்தா யக்லல் தைனி, தைனி என்கிற கடன் இருந்தால் அந்த ஷஹீதை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அவர் அமல் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே கட்டி தொங்க விடப்படுகிறது. எப்போது பூமியில இவர் கடனை அடைக்கிறார்களோ அந்த அடைக்கக்கூடிய நாளில்தான் அவர் சொர்க்கத்திற்கு போகிறார் என்று சொன்னார் ரிசல்லாலே செல்லம். பொதுவாகவே பெருமானாருக்கு ஒரு பழக்கம் உண்டு, கடனோடு இருக்கிற எந்த ஜனாசாவுக்கும் இமாமாக இருக்க மாட்டார்கள். எந்த ஜனாசா வந்தாலும் அவர் ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ எதையும் கேட்க மாட்டார்கள். ஒரு வார்த்தை கேட்பார்கள், இந்த ஜனாசாவிற்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, இல்லை என்றால் முன்னாள் என்று தொடர வைப்பார்கள். ஆமாம் என்றால் யாராவது இந்த கடனுக்கு பொறுப்பேற்கிறீர்களா, பொறுப்பேற்றால் தொடர வைப்பார்கள். யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றால் நெரிசல்லாலே செல்லம் உங்கள் சகோதரர்களுக்கு யாராவது ஒருவர் பொறுப்பேற்று தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லி பின்னால் வந்து வருவார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு நெரிசல்லாலே செல்லம் தலைமை ஏற்று தொலைவைக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு குற்றமாக கடன் தொகையோடு மரணிப்பது என்று எழுதுகிறார்கள். ஹாஜிகள் என்னுடைய ஹஜ்ஜி மக்பூலாக மபூலாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் இவைகளை எல்லாம் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அதே போல காலங்களிலே நடந்திருக்கிற சில மனஸ்தாபங்கள், சொந்தங்களிலே பேச்சுவார்த்தை இல்லாமல் அல்லது அடுத்தவனுடைய பொருளை அபகரித்து வைத்துக் கொள்ளுதல், அடுத்தவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருத்தல், இதையெல்லாம் ஒரு ஹாஜி போக்குற போது அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஊர் முழுவதும் சொல்லுகிறார் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்று, மகல்லா முழுவதும் சொல்லுகிறார், தெருவெல்லாம் சொல்லுகிறார், இன்றைக்கெல்லாம் வாழ்வு போச்சு, ஊர் முழுக்க சொல்லுகிறார் ஹஜ்ஜிக்கு போகிறார், ஹாஜிகளே வாழ்த்துக்கள் என்றெல்லாம் போட்டு இன்றைக்கு வாழ் போஸ்ட் எல்லாம் அடிக்கிற ஊர்களை பார்க்கிறோம். எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள், ஆனால் உடன் பிறந்த அண்ணனோடு சண்டை, அவரை மட்டும் விட்டுறார். அவனுக்கு நமக்கு அவர் பிறந்த ஆகாதுங்கிறது தீதாவே ஆகாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம், அவர்கிட்ட நாங்கள் சொல்ற மாதிரி இல்லை என்றெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிற போது கூட உறவுகளை துண்டாடி விட்டு ஒருவர் போனால், இது என் வார்த்தை அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது எந்த பிரச்சனையோ என்ன சண்டையோ ரத்த பந்த உறவுகளை ஒருவன் துண்டாடி விட்டு கட்டுகிற ஹராம், அல்லாஹ்விற்கு அது எந்த விதமான மகிழ்ச்சியும் தராது. என்ன அர்த்தம், அவருடைய ஹஜ்ஜு கபூலாகாது.
வேண்டும் என்றால் நான் ஹஜ் செய்து விட்டேன் என்று ஒரு சொல்லிக் கொள்ளலாம். அந்த ஹஜ்ஜால் இவருக்கு கிடைக்க வேண்டிய எந்த நன்மையும் கிடைக்காது. ரெண்டல்லாலே செல்ல வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க, ஒரே ஹஜ்ஜு தான். அந்த ஒரு ஹஜ்ஜின் போது அரபாவில நின்று கொண்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றினார்கள் என்று நாம் பேசுகிறோமே, அரபாவிலே பெருமானார் ஆற்றிய உரை என்றெல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த உரையின் போது கேட்கிறார்கள். 118,000 மேற்பட்ட சகாபாக்கள் பெருமானோடு ஹஜ்ஜிலே சேர்ந்து கொண்ட சகாபாக்கள் அரபாவுடைய திடலில் நின்று கொண்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு ஒட்டகத்தில் இருந்து கொண்டு கேட்கிறார்கள், இந்த இடத்தில் யாராவது உங்கள் உறவுகளை வெத்த வந்த உறவுகளை சண்டையிட்டு விட்டு வந்த யாராவது ஹாஜிகள் இருக்கிறீர்களா? ஒருத்தர் மட்டும் கைது கொள்ளார்கள், ஒருத்தர் மட்டும். ரிசல்லாலை செல்லம் என்னவென்று கேட்டார்கள், என் உடன் பிறந்த தாய் சகோதரியோடு நான் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கிறேன், அவர்களுக்கும் எனக்கும் நீண்ட காலமாக பேச்சில்லை. அந்த சகோதரி, உன்னுடைய காலம்மா இந்த மைதானத்தில் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம், இருக்கிறார்கள். வேதமாக போய் உன்னுடைய தாயினுடைய ரத்தத்தை சரிப்படுத்திக் கொள், சேர்ந்து கொள், அதற்கு பிறகு இங்கே வா என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தை சொன்னார்கள். எந்த கூட்டத்தில் சொந்தத்தை முறித்தவன் இருக்கிறானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய மாட்டான். அது அரபாவாக இருந்தாலும் சரி, அரபாவிலே அண்ணல் நின்று கொண்டிருந்தாலும் சரி, அவர்களோடு நிற்கிற எந்த ஹஜ்ஜிலேயும் ஒருவன் சொந்தத்தை முறித்தவன் இருந்தால் அவனுக்கு ரஹ்மத்து கிடையாது என்று ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாம் இங்கே போகிற போது ஹாஜிகள் கவனத்தில் வைக்க வேண்டும், இந்த பிரயாணத்தில் நாங்கள் முழுமையான ஹஜ்ஜே மப்ரூர் ஆக வேண்டும் என்று நினைத்தால் இவைகளை எல்லாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் கடைசியாக ஒரு செய்தி, அவர் வைத்திருக்கிற எல்லா காற்று பணத்தையும் ஹலாலாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹராமை வைத்துக் கொண்டு செய்கிற ஹஜ்ஜும் சரி எஹராமும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் அது முழுமையாக கபூலாக விடாது. அதே போல் இறுதியாக ஒரு செய்தி, ஹஜ்ஜுடைய பாடத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிற போது இந்த வார்த்தை தான் சொல்லுகிறான். ஹஜ்ஜ எவர் ஒரு ஹஜ்ஜை தன் மீது பரவாக்கி கொண்டாரோ, எஹராம் கட்டி விட்டாரோ, பலா ரசக அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், வல்லா புசூக்க அவர் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம், வல்லா திதாலத்தில் ஹஜ்ஜ் ஹஜ்ஜிலே உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தர்க்கம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் ஹஜ்ஜில் நடக்கும். போய் இறங்கினவன்னையே பேசுவார், இவன்லாம் ஹாஜியா, கொஞ்சம் தள்ளி உட்கார சொன்னால் உட்கார முடியாதுன்னா, இவன்லாம் ஹஜ்ஜு கபூல் ஆகுமா, இவன் முகரையில் முடிச்சா ஹஜ்ஜு கூடுமா அப்படின்ட்டு அங்கேயே ஆரம்பிச்சிருவார். எந்த குற்றமாக இருந்தாலும் அங்கே யாரையும் பார்க்கக்கூடாது. அங்கே உட்கார்ந்துட்டு சொல்லுவார், நம்ம வந்து வந்துட்டோம்னா அரப்பாவில் 2.5 காய் சொல்கிறதா, 4.5 காய் சொல்கிறாங்க, எங்காச்சிருந்து 2 சொன்னார், எங்காச்சிருந்து 4 சும்மாவில் சொன்னார். அங்கே பேசி நல்லா திஜாலத்தில் ஹஜ்ஜு, இந்த தர்க்கம் பண்ணுறது கூடாது, நீ 2 தொழுதுக்கோ, அது 4 தொழுதுக்கோ. ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த அஜரத்தில் 2 சொன்னார், இந்த அஜரத்தில் 4 சொன்னார், அந்த டிராவல்ஸில் அப்படி சொன்னாங்க என்றெல்லாம் அங்கே சண்டை போடுகிற வார்த்தை வந்து விட்டாலே ஹஜ்ஜு அங்கே கூடாது என்று போய்விடுகிறது. தாம்பத்தியம் அங்கே யாரும் அப்படி செய்வதில்லை. ஆனால் விவாதம் என்பதும் அடுத்தவர்களை பற்றி குறை பேசுதல் என்பதும் எந்த அளவிற்கு அந்த மண்ணில நீங்கள் தன்னடக்கத்தோடு இருக்கிறீர்களோ உங்கள் ஹஜ்ஜ் அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் கபூலாக இருந்து அர்த்தம். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஹாஜிகளுக்கு போகிற போது கூட நான் சொல்லுவேன், 2016 ஹஜ்ஜிலே நான் இருக்கிற போது மினா 2 ஒவ்வொரு டென்டிலேயும் 40 ஹாஜிகள் 45 ஹாஜிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு நெருக்கி நெருக்கி தான் படுக்கணும். ஒரு ஹாஜி படுக்கிறாருன்னா அவருடைய காலில் இருந்து அடுத்த ஹாஜியிலே தர ஆரம்பிச்சிடும். நெருக்கி நெருங்கி தான் படப்படும். இங்கிட்டு திரும்பி படுத்தா அவர் மேலே கை விழுவோம், இங்கிட்டு திரும்பி படுத்தா இவர் மீது கால் விழுவோம். ஒரு கபருக்குள்ளே படுக்கிற மாதிரி தான் படுக்கணும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த எல்லாமே அமைஞ்சிருக்கு. எல்லா ஹாஜிகளையும் அந்த இடத்துக்குள்ளே தான் வச்சிருக்கணும், வெளியில் போகக்கூடாது. அப்போ அங்கே அப்படி என்ன இருக்கும், நம்ம படுத்திருக்கிறப்போ என் காலு கீழே ஒருத்தர், நம்ம கொஞ்சம் வளர்த்தியான ஆள், கொஞ்சம் கால் நல்லா நீட்டினா அவர் தமிழ் நச்சு நீட்டிக்கும், நம்ம ரொம்ப சிறந்த சங்கடமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லுவார், பரவாயில்ல வைங்க, திருத்து இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம என்ன இருந்தாலும் அடுத்தவங்க கால் போட்டுட்டாரு, நம்ம தொத்து முடிஞ்ச முத்தம் கொஞ்சம் என்ன காபாவை போல முஸ்லீம்களின் கண்ணியம் என்று சொன்னார்கள் செல்லாலை செல்லாம். அப்போ நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் போய் மிதிக்கிறது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் தூக்கத்தில் முடிச்சு பார்த்தா ஒரு கால் அவர் தலையில் தான் இருக்கும்.
இப்படியே ஒரு 5 நாட்கள் வினாவிலே போகிறது. எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சது, எல்லாம் நல்லா முடிஞ்சது. கடைசியா சென்னைக்கு வந்து இறங்குறப்ப என் காலு கீழே படுத்திருந்தாரல்ல, அந்த ஹாஜி இறங்கணும்னே வேகமா எஸ்காடு கருப்பு கலர் யூனிஃபார்ம் கையில AK-47 துப்பாக்கி எல்லாம் அழிஞ்சி வந்து சுத்தி வச்சுட்டாங்க. நம்ம என்னடா அந்த ஹாஜி ஏதாவது தங்கிட்டு நடத்திட்டு வந்துட்டாரா வேற மாதிரி ஆயிடுச்சான்னு பார்த்தா நெருங்கவே முடியல. அவர் கடைசியா கை தூக்கி காமிச்சோடனே அஜெடுத்துன்னு சொல்லி அவரை வா வர சொல்லுங்கன்னு சொல்லி என்னை தனியா கூட்டிட்டு போய், என்ன ஹஜ்ஜி உங்களை தனியா கூட்டிட்டு போறாங்கன்னு என்ன விஷயம்? அவர் சொன்னார், சென்னை உச்ச நீதிமன்றத்தில் நான் ஒருத்தர் நீதிபதி, 3 நீதிபதிகளை நான் ஒருத்தர், எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அங்க அல்லாவுடைய நீதிபதியில வந்து நான் நீதிபதினு அதான் கோபப்பட மாட்டேன், நான் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க வேண்டும். அஞ்சாறு நாள் ஒரு நீதிபதியுடைய தலையில் தான் எனக்காக இருந்திருக்கிறது. இன்னைக்கு அவரை போய் நம்ம நெருங்க முடியல. அந்த மாதிரி ஒரு தன்னடக்கத்திலே ஒரு ஹாஜி தன்னை சரி செய்து கொண்டால், அந்த மண்ணில் நான் ஆலிஜா ஹாஜா, நான் ஒரு முக்தி, நான் ஒரு நீதிபதி, நான் அப்படி இப்படி எதுவும் இருக்கக்கூடாது. யாராம் கட்டி நான் ஒரு நடமாடுகளை மையிட்டு அல்லாவிடத்திலே பிச்சை வாங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஹாஜி, இந்த எண்ணம் இருந்தால் போதும் அந்த ஹஜ் அவருக்கு மக்பூலாக மமூராக போய்விடும். யாரிடத்திலையும் திட்டவும் கூடாது, திட்டு வாங்கவும் கூடாது, யாரை பற்றியும் பேசவும் கூடாது, பேசுகிற இடத்தில் இருக்கவும் கூடாது, எந்த இடத்திலையும் அல்லாஹவை தவிர வேற எந்த ஒருவரையும் பெருமையாக பேசவும் கூடாது. இவைகளெல்லாம் ஒரு ஹாஜி இங்கிருந்து அவர் தன்னுடைய பிரயாணத்தின் போது தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டால் நெரிசல்லாரை செல்லம் சொன்ன ஹஜ்ஜே மப்ரூ, பிறந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வருவதைப் போல அவர் மக்காவிலிருந்து மீண்டும் ஊருக்கு வருவார். இவைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த ஹஜ்ஜை முழுமையான ஹஜ் என்று நாம் சொல்ல முடியாது. ஹாஜிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, போகக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய பிரயாணங்களையும் அல்லாஹ் இலகுபடுத்துவானாக, ஹஜ்ஜி கடமைகளை முடித்துவிட்டு அவர்கள் ஆரோக்கியத்தோடு ஊர் திரும்பக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தன புரிவானாக. அவர்கள் செய்யக்கூடிய எல்லா துவாக்களிலையும் உலகத்திற்காக, மக்களுக்காக, மகல்லாவுக்காக, நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல யாபகத்தை அல்லாஹருக்கு தந்தன் புரிவானாக. இந்தியாவினுடைய பெரிய ஆட்சி மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. நாமும் வருங்காலத்தில் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. ஆமீன். வாஃபர் தஹவாரி அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். சுன்னத்துல் வரும்.